நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி வாட்டர் த எலெக்சர் ஆஃப் லைஃப். எலெக்சர் அப்படின்னா அமிர்தம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட்டர் வந்து நம்ம லைஃப்பில் எப்படி நமக்கு வந்து அமிர்தமாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி எழுதின ஆத்தர் சர் சேவி ராமன். ஆக்சுவலி இது வந்து ஸ்டோரி கிடையாது, இது ஒரு எஸ்ஏ தான். நம்ம ஸ்கூல்லலாம் வந்து வாட்டரை பற்றி எஸ்ஏ எழுதுங்க அப்படின்னா அதோட அருமை பெருமைலாம் எழுதுவோம் இல்லையா, ஸோ அதே தான் இது. ஸோ ஸ்டோரி கிடையாது இது. இந்த ஸ்டோரியோட சாரி எஸ்ஏயோட ஒன்லைனா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து வாட்டர் தண்ணி வந்து அனிமல்ஸ்க்கு பிளான்ட்ஸ்க்கு அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வந்து அதிகப்படியான தண்ணியை வந்து சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அப்படி என்னென்ன யூஸ் அப்படிங்கிறத இந்த எஸ்ஏயில் பார்க்க போகிறோம். எஸ்ஏக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நீங்கள் அப்படியே ரியலில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த எஸ்ஏ உங்களுக்கு ஈஸியாக புரியும், எனக்கு மறக்காது பைஹார்ட்டாக இருக்கும். சரி வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஆத்தர் வந்து இந்த வாட்டரோட பியூட்டியை பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அது எப்படிலாம் எங்கேருந்துலாம் பாஸ் ஆகி வருது அப்படிங்கிறதான் அதே ஒரு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அந்த ராக்ஸ்லலாம் முட்டி மோதி கலெக்ட் ஆகி வரும் இல்லையா, அது கலெக்ட் ஆகி எங்கே வரும் அப்படின்னா ஸ்மால் பாண்ட்ஸுக்கு வருமா, இந்த சின்ன குட்டை ஓடெல்லாம் இருக்கு இல்லையா அங்கே தேங்குமா. அப்படி தேங்கும்போது அந்த வழியாக போகிற அந்த கால்நடைகள்லாம் இருக்கு இல்லையா, ஆடு மாடு எல்லாம் காலையில் வந்து மேய்கிறதுக்கு வரும் இல்லையா. ஸோ அந்த கால்நடைகள்லாம் வரும்போது அதோடக்கு தாகத்துக்கு தீக்கிறதுக்கு அந்த ஸ்மால் பாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு நல்லா சாட்டிஸ்ஃபையாக ஜாலியாக வீட்டுக்கு போதான். அண்ட் வாட்டர் வந்து ரொம்பவே ஒரு வைட்டல் ரோலாக இருக்குது இங்கே. எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் மொத்தமாகவே கம்பேர் பண்ணும்போது நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்பவே யூஸ் ஆகுது. ஏன்னா வந்து நம்மளோட விவசாயம் வந்து அரிசி தான் மெயின் சோர்ஸ் இல்லையா. இந்த அரிசிக்கு வந்து விவசாயம் பண்ணுன்னா தண்ணி வந்து நிறைய தேவைப்படுமா. ஸோ இங்கே இருக்க மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு தண்ணியோட அருமை பெருமை எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சவுத் இந்தியா பீப்புளுக்கு கண்டிப்பாக அது ஒரு அமிர்தமாக தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ரிமார்க்கபிள் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, வாட்டர் வந்து ஸ்லிட்டை கொண்டு வருமா. ஸ்லிட் அப்படின்னு வேறு ஒன்றும் கிடையாது, அந்த மண்டி மாதிரி ஒரு மண் வரும்ல தெரியுமா, நைஸாக இருக்கும், அந்த பீச் மண் மாதிரியே இருக்கும். அது வந்து அந்த தண்ணியும் சேர்ந்து அந்த இதுவும் சேர்ந்து நல்லா நைஸாக இருக்குமா. ஓகே, அந்த கிளே மாதிரியும் இருக்காதான், சேண்ட் மாதிரியும் இருக்காதான், அதுக்கு நடுவில் ஒரு ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சரான ஒரு இது தான். ஸோ அது கொண்டு வருமா, அது வந்து ஃபைனலாக எங்கே வந்து வாட்டர் டெபாசிட் ஆகுதோ அந்த இடத்துல தான் இது ஆகுமா. ஸோ அந்த லேண்ட் வந்து அந்த லேண்ட் ஸ்லிட் டெபாசிட் கொண்டு வரது இல்லையா, அது வந்து ரொம்பவே ஃபர்டைலாக இருக்குமா. ஃபர்டைல் மீன்ஸ் ரொம்ப சாஃப்டாக சாஃப்ட் டெக்ஸ்சரில் இருக்குமா. இந்த ஸ்லிட் மிக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சீயோட சால்ட் வாட்டர் இருக்கு அது கலக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகி இந்த ரெட்டு மட்டி வந்து ரெட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மட்டி கலர் ஒன்று ரெட்டாக இருக்கும், இல்லை ப்ரௌனாக இருக்கும், அது வந்து எல்லோ அண்ட் க்ரீனாக மாறுமா. அண்ட் கடைசியில் வந்து அந்த சீ கூட கலக்கும் போது ப்ளூ கலரில் நமக்கு சீ வந்து காய்ச்சி அடிக்குது. ஸோ இந்த மண்ணும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பேரால இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் பிளேஸ் அ கிரேட் ரோல் இன் ஜியோகிராஃபிக்கல் ப்ராசஸ் ஓகேவா. இந்த வாட்டர் வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகுறதுனால இந்த டாப் லேயர் ஆஃப் த சாயில்லாம் வந்து இல்லாமல் போயிடுமா. ஃபோட்டோவில் பார்க்குறீங்க அதே மாதிரி இல்லாமல் போயிடுமா. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் அ சாயில் எரோஷன். சாயில் எரோஷன் சொல்லி சொல்லுவாங்களே, என்னென்னா அதிகப்படியான தண்ணி வந்து ஒரு இடத்துல ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு கண்டினியூஸாக. அப்படி ஆகும்போது என்னாகும், மேலே இருக்கிற சாயிலோட இது எல்லாம் கம்மியாகி டென்சிட்டி கம்மியாகி அந்த இடத்துல ஒரு பாதம் மாதிரி வழிவகுக்குமா. ஓகே, அதுதான் சாயில் எரோஷன். ஸோ இது வந்து நம்ம அக்ரிகல்ச்சரை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அந்த தண்ணி ஏதோ சும்மா அப்படியே போயிட்டே இருக்குது கண்டினியூஸாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் அந்த நாளுக்கு நாள் அதே இடத்துல ஒரே கண்டினியூஸாக ஒரே இடத்துல போயிட்டுருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து அது குவாலிஸ் அதாவது பள்ளங்களாக மாறுமா. அண்ட் ராவினஸ் பள்ளத்தாக்குகள் அன்னட்ஸ் பாதைகள் அது வந்து வேறொரு பாதையை வந்து வழிவகுக்கிற மாதிரி இருக்குமா. நம்ம பேசிக்காக உயிர் வாழ்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் தண்ணி நிச்சயமாக தேவை. நமக்கு மட்டும் இல்லாமல் பிளான்ஸ் அனிமல்ஸ் ஆகட்டும் அதுக்குமே உயிர் வாழ்கிறதுக்கும் அதோட வாழ்க்கையை அமைக்கிறதுக்கும் தண்ணி வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. நமக்கு மட்டும் இல்லாமல் சாயிலும் ரொம்பவே ஈரப்பதமாக இருக்கணும். அந்த மாய்ஸ்டர் இல்லை அப்படின்னா எந்த ஒரு செடி கொடிகளுமே முளைக்காது. சாயிலுக்கும் தண்ணி அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான தேவை. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணுறது ஒரு ஃபண்டமெண்டல் ஹியூமன் வெல்ஃபேர். பட் இப்போ நம்ம தண்ணியை வந்து அந்தளவுக்கு யாரும் சேமிக்க மாட்டோம். எல்லாமே இந்த ஓடையில் ரிவர் எல்லாமே இப்போ ரொம்பவே எம்டியாக இருக்குது ஓகேவா. பட் அப்போ ப்ரீவியஸ் காலத்துலலாம் அது எப்போவுமே வந்து நிறைஞ்சு ஒரு செழிப்பு மிகுந்த நாடாக தான் இருந்துச்சு. பட் இப்போ இதெல்லாமே வந்து வேஸ்ட்டாக எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா
தண்ணிகள்லாம் சேமிக்கப்படாமல், மழை நீராகட்டும் எந்த நீரானாலும் சேமிக்கப்படாமல் தேவையே இல்லாமல் கடலில் கலந்துடுது. ஸோ கடலில் கலந்த பிறகு நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அந்த ரிவரில் ஆறு இருக்குல்ல அங்கே, அப்புறம் ஓடையிலலாம் தேக்கி வச்சுருந்தா கண்டிப்பாக டொமஸ்டிக் பர்பஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக யூஸ் பண்ணி நம்ம வாட்டரை வந்து ப்ரிசர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது வந்து சாயில் எரோஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வாட்டர் இஸ் அ எலெக்சர் ஆஃப் லைஃப். தண்ணி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அமிர்தமாக தான் இருக்குது. இதோட ஸ்டோரி முடியுது. தேங்க்யூ.